அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ ஹல்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்முடைய அல்லாஹுடைய வேதமாக இருக்கக்கூடிய குரானில் தாங்க தீர்வு இருக்குது. நமக்கு எந்தவித சோதனைகள் ஏற்பட்டாலும், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும், துன்பங்கள் ஏற்பட்டாலும் குரானை எடுத்து வச்சு ஓதுங்களேன். அது நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும், மனசு ரிலாக்ஸ் ஆகும். குர்ஆனில் நிறைய சூறாக்கள் இருக்கும். அதில் ஒரு சூறாக்கள் நாம் ஓதுவதால் பணக்கஷ்டம் தீருகிறது. இன்னும் உங்களுடைய வீட்டிலும் தொழிலிலும் பரக்கத் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த சூறாவை டெய்லியும் ஓதலாம். ஷைத்தானை விரட்டும் சூறா, மறுமையில் நமக்காக அல்லாஹுவிடம் வாதாடும் சூறா. இந்த சூறா ஓதப்பட்ட வீட்டில் சூனியத்தை விட்டும், கண் திருஷ்டியை விட்டும், பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சியை விட்டும் அந்த வீட்டார்களை அல்லாஹால பாதுகாத்து விடுகிறான். நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, சூரா பக்கரா தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய வீடுகளை கப்ரஸ்தானாக ஆக்காதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகின்றதோ அங்கு ஷைத்தான் நுழைய மாட்டான். மேலும் ஒரு ஹதீஸில் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எவர் சூரா பக்கராவின் ஆரம்ப நான்கு ஆயத்துக்கள், அதாவது பக்கரா சூராவுடைய ஆரம்ப நான்கு ஆயத்துக்கள், அப்புறம் ஆயத்தில் குர்சி, அதன் பின் உள்ள இரண்டு ஆயத்துக்கள், இன்னும் அந்த சூராவுடைய கடைசியில் உள்ள மூன்று ஆயத்துக்கள், மொத்தம் இந்த பத்து ஆயத்துக்களையுமே இரவில் ஓதினால் அந்த இரவு ஷைத்தான் அந்த வீட்டிற்கு செல்ல முடியாது. மேலும் அந்நாளில் அந்த வீட்டினருக்கு ஷைத்தான் அல்லது தீங்கு தரும் எந்த பொருளும் தீங்கு தர முடியாது. மேலும் இந்த ஆயத்துக்களை பைத்தியம் பிடித்தவர் மீது ஓதி ஊதினால் அவருடைய பைத்தியம் நீங்கிவிடும். ஒவ்வொரு பொருளுக்கும் சிகரம் இருக்கின்றது. திருக்குர்ஆனின் சிகரம் சூரத்துல் பக்கராவாகும். ஒருவர் தன் வீட்டில் இந்த சூறாவை ஓதினால் மூன்று இரவுகள் ஷைத்தான் அந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது. பகலில் வீட்டில் ஓதினால் மூன்று நாட்கள் வரை ஷைத்தான் அந்த வீட்டிற்குள் காலை வைக்க முடியாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாருங்க, ஒரே சூறாவிலேயே பத்து ஆயத்துக்கள், பக்கராவுடைய ஆரம்ப நான்கு ஆயத்துக்கள், ஆயத்தல் குர்சி, அதன் பின் உள்ள இரண்டு ஆயத்துக்கள், அப்புறம் அந்த பக்கராவுடைய சூரா கடைசியில் மூன்று ஆயத்துக்கள், மொத்தம் பத்து ஆயத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இதை இந்த சூறாவை நம்ம இரவில் ஓதணும் அப்படின்னா அந்த இரவு ஷைத்தான் அந்த வீட்டிற்கு செல்ல மாட்டான். மேலும் ஒரு ஹதீஸில் ஹஜ்ரத் உசைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை இரவு நேரத்தில் சூரத்துல் பக்கராவை ஓத ஆரம்பித்தார்கள். அவர் அருகில் கட்டப்பட்டிருந்த குதிரை மிரள் ஆரம்பித்தது. அவர்கள் ஓதுவதை நிறுத்தியதும் குதிரை சரியாகிவிட்டது. இவ்வாறே மூன்று தடவை நடக்குது. உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய மகனார் யஹ்யா குதிரைக்கு அருகில் படுத்திருந்ததால் குழந்தைக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயந்து குர்ஆன் ஓதுவதை நிறுத்திவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டேன். குதிரை மிரள காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள என் தலைக்கு மேலே வானத்தை நோக்கி பார்த்தேன். மறுநாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருச்சமூகம் வந்தேன். யா ரசூலல்லா என்று நபியை அழைத்து நேற்று இரவு நடந்ததை கூறினேன். உசைதே, நீ ஓதிக்கொண்டே இருந்திருக்கலாமே என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். நான் ஓதிக்கொண்டே தான் இருந்தேன். மூன்றாவது தடவைக்கு பின் என் மகன் யஹ்யாவை பயந்துதான் நான் ஓதுவதை நிறுத்திவிட்டேன். என் பார்வை மேல் நோக்கி பார்த்தபோது மேகத்தை போன்று ஒரு பொருள் இருந்தது. அதில் விளக்குகளை போன்று ஒளி வீச கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிறகு அது என்னவென்று உமக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க. அது அவங்க தான் மலக்குமார்கள், நீர் ஓதுவதை கேட்க வந்திருந்தனர். நீர் ஓதுவதை நிறுத்தாமல் இருந்திருந்தால் அவர்கள் காலை வரை அவ்வாறே இருந்திருப்பார்கள். சுபஹானல்லாஹ். மற்றவர்களும் அவர்களை பார்த்திருப்பார்கள், அவர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். இந்த சூரா ஓதுனா எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைக்குது பாருங்கள். இந்த சூறாவை நம்ம ஓதுறனால நம்ம அருகில் நம்மளை பாதுகாக்க மலக்குமார்கள் இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இன்னும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சூரத்துல் பக்கராவை கற்றுக்கொள்ளுங்கள்,
அதை எடுத்துக்கொள்வது பரக்கத்தும் அதை விடுவது கைசேதத்திற்குரியதுமாகும். சூனியம் செய்பவர்கள் அவன் மீது சக்தி பெற முடியாது என்று கூறினார்கள். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பின் சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் கற்றுக்கொள்ளுங்கள். இவ்விரண்டும் இவைகளை ஓதுபவர்கள் மீது மேகத்தை போன்று அல்லது பறவைகளின் கூட்டத்தை போன்று கியாமத் நாளில் நிழலிடும் என்று கூறினார்கள். இன்னும் இவ்விரண்டும் அல்லாஹ்விடம் துணிந்து சிபாரிசு செய்யும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சூரத்துல் பக்கராவை ஓதாமல் மற்ற சூறாக்களை ஓதக்கூடியவராக உங்களில் எவரையும் நான் காண வேண்டாம். நன்றாக கேளுங்கள், எந்த வீட்டில் இந்த முபாரக்கான சூரா ஓதப்படுகின்றதோ அங்கிருந்து ஷைத்தான் ஓடிவிடுகிறான். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ அதுதான் மிகவும் மோசமான இழிவான வீடாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹு தஆலா அந்த மோசமான வீடை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து தந்தருள்வானாக. இந்த பக்கரா சூராவை ஓதுறனால எவ்வளவு நன்மைகள் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சூறாவை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்லேயும் சரி உங்கள் தொழிலையும் சரி நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீங்களே அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இன்னும் நீங்கள் இருக்கிற வீட்டில் நிம்மதியே இல்லை, இந்த வீட்டில் என்னமோ இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக இந்த சூறா ஓதுங்க, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இன்னும் இந்த சூறாவை ஓதின வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை இல்லாத ஒற்றுமையான வாழ்க்கையை அல்லாஹாலா கொடுக்குறான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இவ்வளவு பரக்கத்து வாய்ந்த இந்த சூறாவை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்படி மனப்பாடம் பண்ணலைன்னா தயவு செய்து இன்னையிலிருந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே பக்கரா சூறா வந்து எப்படி தஜ்வீது முறைப்படி ஓதணும் அப்படின்றத வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கரா சூறாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் நான் ரெண்டு மூணு வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா, இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு சூறா, கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சூறாவை மனனம் செய்து இதனுடைய பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹாலா ஆக்கி அருள்வானாக. அமீன் அமீன் சொல்லுங்கள். இந்த சூறாவில் நாம் பயன் அடைஞ்சதை மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பயன் அடைஞ்சதை அவங்களும் பயனடையணும்ல, கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு, இன்ஷா அல்லாஹ் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்துருவோம். துல்ஹஜ் மாதம் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூர்ந்து அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் க்வெஸ்சன் கேட்குறேன். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் புக்கில் தேடி சொல்லுவீங்க இல்லைன்னா யோசித்து சொல்லுவீங்க. நீங்கள் அப்படி சொல்கிறனாலே அல்லாஹாலா நன்மையை கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உலகிலேயே முதன் முதலில் நரைமுடி யாருக்கு தோன்றியது? இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி தெரியலைன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஜஸாகல்லாஹு கஃபீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.